இது வந்து 11th கிராஸ் மெயின் ரோட்லேயே இருக்குது. கிராஸ் உள்ள போவேனா 11th கிராஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சோனி சென்டர் இருக்கும். அதுக்கு மேலே தான் சலூன் இருக்குது. சோனி சென்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன படிக்கேட் ஏறும். இதில் மேலே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ஜாசில் பிரைடல் ஸ்டுடியோ இருக்குது. இங்கே 11th கிராஸ் வந்துட்டாலே உங்களுக்கு லொக்கேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட சைன் போர்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனதும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் அவங்களோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம உள்ளார போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சலூன் உள்ளார என்ட்ரு ஆகிட்டேன். உள்ளார போன பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கொரோனா இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் சலூனோட ரிசப்ஷன் ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சில் ரீட்டெயில் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் சலூன் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என் மேலே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. லைக் சாஸ்காஃப், லாரியல், கியூன், மொரக்கன் ஆயில், ஜிகேஆர் ப்ரொஃபஷனல், சோல்ட்ரி, இந்த மாதிரி வைட் ரேஞ்சில் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லலனும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் கன்சல்டேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு அட்டன் பண்ண போகிற ஸ்டைலிஸ்ட் நேம் வந்து அர்ப்பணா. என்னோட ஹேரோட பிஃபோர் பிக்சர் பாருங்கள். ஃபுல்லாக ட்ரையாகவும் கீழெலாம் ஸ்ப்ளிட்டன்ஸோடு இருக்குது. வாங்க இப்போ நம்ம ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணுறதா இருந்தாலுமே ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் டீப் கண்டிஷனிங் பண்ணிவிட்டு தான் அவங்க ஹேர் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாம்பு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாம்பு வாஷ் பண்ணும் போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. அவ்வளோ தூக்கம் சொக்குது எனக்கு உண்மையாக சொல்ல போனால். அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு ஹெட் மசாஜோ இல்லை ஹேர் ஸ்பாவோ எடுத்தால் எவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் மாதிரி ஹேரை கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் அர்ப்பணா எனக்கு பண்ண போகிற ஸ்டைலிஸ்டஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கண்டிஷ்னர் அப்ளை பண்ணி ஒரு 15-20 minutes விட்டுட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஹேர் கட்டிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. வந்து என்னோடய ஹேரை இப்போது டவல் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. என் முடியை பிடிச்சி இழுக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா டவல் ட்ரை பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த டிஸ்போசபிள் ஷீட்டை என் மேலே போட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இது புதுசு தான். என் கண்ணு முன்னால் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறாங்க. இதை வச்சு அடுத்த கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஹைஜீனாக கூட பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரை ஒரு 3-4 செக்ஷன்ஸாக பிரித்து அதை டீடாங்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக டேமேஜாக இருக்குது கீழெலாம். அதனால ரொம்ப டேங்கிள்ஸ் அதிகமாக இருக்கனால அவங்க பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்துட்டு இருக்காங்க. நடுவிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ஹேர்க்கு என்ன மாதிரி ஷாம்பு கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்ம ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் என்னோட ஹேருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் சூட் ஆகும், என்ன கண்டிஷ்னர் சூட் ஆகும், அது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக அதெல்லாம் சொல்லிகிட்டே தான் நம்மளுக்கு ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரில் ஃபுல்லாக டேங்கிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேர் கட் பண்ண வீடியோ மேலே கவர் பண்ண முடியல பேக் சைடில் ஹேர் கட் பண்ணனால.
இப்போ பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு பண்ணி முடிச்சு எனக்கு பிளாஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளோ ட்ரை செட்டிங் பண்ணாமே எப்படி ஹேரை வந்து செட் பண்ண மாதிரி காமிக்கிறதுன்னு சொல்லி இப்போ எனக்கு செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்னதா ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பா நம்ம வீட்ல ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ளோ ட்ரை செட்டிங் பண்ண முடியலன்னு அந்த அளவுக்கு பண்ண முடியலனாலும் ஒரு 60% கண்டிப்பா இந்த மாதிரி செட்டிங் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா பிளாஸ்ட் ட்ரை பண்ணிட்டு கொஞ்சோண்டு என்னோட ஹேருக்கு ஃபுல்லா சீரம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சீரம் அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட ஹேரை ஜஸ்ட் ட்விஸ்ட் தான் பண்ணாங்க அதுவே ஃப்ரண்ட்ல ஹேரை போடும் போது ரொம்ப அழகா வந்தது பாருங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா என்னோட ஹேரை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட்டிஷன் எடுத்து தான் போடுவேன் ஆனா இவங்க ரெண்டு சைடுமே எனக்கு பண்ணி காமிக்கிறாங்க இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு அதோட இன்னும் சூட் ஆகுதோன்னு எனக்கு தோணுது அவ்வளோ அழகா இருந்தது எந்த ஒரு ப்ளோ ட்ரை செட்டிங்கும் இல்லாம இந்த ஃபெதர் கட் அவ்வளோ அழகா தெரிஞ்சது ஹேர்ல கண்டிப்பா ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் ரொம்ப நீட்டாகவும் தான் பண்ணினாங்கன்னு தான் சொல்லணும் ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணி தான் ஹேரை போடுறாங்க அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல செட்டிங் மாதிரி தான் வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளோ ட்ரை செட்டிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார நம்மளுக்கு ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துமே எப்படி எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நம்ம கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டே தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரை செட்டிங்கோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு என்னோட ஹேர் ரொம்ப சில்கியாகவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்க செட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேர் எப்படி இருக்கு நல்லா பவுன்சி லுக்காக இருக்கு எனக்கு ஆக்சுவலி டென்ஸ் கம்மி தான் ஆனாலும் ரொம்ப பவுன்ஸாக இருக்கிற ஃபீல் எனக்கு இருக்கு என்னோட ஹேரு பாருங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு சைடாக எனக்கு பார்ட்டிஷன் போட்டு காமிக்கிறாங்க இப்போ எனக்கு ரெண்டுமே சூட் ஆகிற மாதிரி இருக்கு முன்னாலாம் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் எடுப்பேன் இப்போ ரெண்டு சைடும் கவர் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எனக்கு ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஹேரோட பிஃபோர் பிக்கு ஃபினிஷ் பண்ண பிறகு ரொம்ப சூப்பராகவே தான் இருக்கு நான் வந்து ரொம்ப லேயர்ஸ் வேணான்னு சொல்லியிருந்தேன் லைட் லேயர்ஸ் தான் கேட்டிருந்தேன் அதனால நான் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹேரை ஷார்ட்டும் பண்ணாமல் மீடியமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் கட் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டைலிஸ்ட்டுக்கும் ப்ரைஸ் மாறும் எனக்கு வந்து 1200 ப்ளஸ் டாக்ஸ் வந்துச்சு நார்மலாக ஹேர் கட் வந்து 1000 ஸ்டார்டிங் ப்ரைஸு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன் எனக்கு வந்து கண்மணின்னு ஒரு ஸ்டாஃப் தான் இப்போ எனக்கு ஐப்ரோஸ் பண்ண போகிறாங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங்கும் பண்ணியாச்சு எல்லா சர்வீஸும் முடிச்சாச்சு ஸோ நான் கிளம்பிட்டேன் ரொம்ப என்னோட ஹேர் வந்து பவுன்சியாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருச்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சலூனுக்கு வந்து பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே